இந்த வீடியோவில் நாமே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நம்ம சப்ஸ்கிரைபரில் கொஞ்ச நாளில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டாபிக் தான் ஸோ கிளாஸ் எயிட்டில் இருக்கக்கூடிய சிபிக் சப்ஜெக்ட்டில் பார்லிமெண்ட் அண்ட் மேக்கிங் லாஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சாப்டர் த்ரீயில இருக்கு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்டர் எதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா மார்க்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் கேளுங்க பட் அதை வந்து கொஞ்சம் ஒன் வீக் பிஃபோராகவே கேளுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுனால் நான் அப்போ தான் வீடியோ ரெடி பண்ணி போட முடியும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஸோ அதில் மெஜாரிட்டி நிறையா எது கேட்குறாங்களோ நான் அதை தான் எடுத்து போடுவேன் சரியா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது ரொம்ப ஈஸி நம்ம இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னாவே என்னடா இவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வீங்க ஸோ பார்க்கலாமா முதல் பார்லிமெண்ட்னா என்ன நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஸோ ஒரு குடியரசு நாட்டில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மாற்றக்கூடிய அதிகாரம் ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் பார்லிமெண்ட் சரியா சோ இந்த பார்லிமெண்ட்டில் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ராஜசபா அப்படிங்கிறது லோக்சபா அப்படிங்கிறது ராஜசபா என்னன்னா மாநிலங்களவை அப்படின்னு அடுத்தோம் லோக்சபா அப்படின்னா மக்களவை அப்படின்னு அர்த்தம் ராஜ்யசபாவில் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க டோட்டல் ஸ்ட்ரென்த்து ஸோ அதோட சேர்மேன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இருப்பாங்க லோக்சபா மக்களவையில் வந்து மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ இதை வந்து ப்ரெசிடீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஸ்பீக்கர் ஸோ அவங்க முன்னிலையில் தான் அந்த நிறைய டிபேட்டு டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து நடக்கும் சரியா நம்ம வந்து கீழ் செக்ஷனுக்கு மெயின் இதுக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இந்தியா இப்போ இண்டிபென்டென்ட் ஆச்சு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது ஸோ இந்த நம்ம ஃப்ரீடம் வாங்குறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய போராட்டம் நடத்திருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருந்த பீப்புள் வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களால் இன்ஸ்பைர் பண்ணப்பட்டாங்களாம் ஈர்க்கப்பட்டாங்களாம் எது மாதிரி விஷயம்னால ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடத்துலேருந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஸ்ட்ரகலுக்குள்ளே வந்தாங்க ஈக்வாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்தாங்க அண்ட் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே டிசிஷன் மேக்கிங்கில் நம்மளோட பங்கு மக்களோட பங்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவெல்லாம் வந்து ஆகி ஆகிதான் நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட் ஆஃப் மக்கள் வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அஸ் கிளாஸ் இந்த போராட்டத்தில் வின் ஆக்கி நம்மளோட இந்தியா வந்து சுதந்திரமும் அடைஞ்சிருச்சு ஏன் நம்ம வந்து சுதந்திரத்துக்காக அவ்வளோ போராடணும் அப்படின்னு பார்த்தா அந்த காலோனியல் ரூல் அந்த அடிமைப்படுத்தி நம்மளை வச்சிட்டு இருந்தாங்களே அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுருந்தாங்களே இதில் வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்களாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சம்திங் ஏதோ டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசிஷன் நமக்கு வந்து பிடிக்கலை அது நம்ம எதாவது கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது அந்த டிசிஷனை எடுத்து நம்ம எதிராகவும் எதுவும் செயல்படுத்த முடியாது அப்படி படுத்துனா என்ன ஆகும் கண்டிப்பாக நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இதனால தான் அவங்க வந்து இல்லை இந்த ஆட்சி போதும் நமக்கு ஃப்ரீடம் வேண்டும்னு போராடுனாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏன் நம்ம அடிமைப்படுத்தியே இருக்கணும் அடிமையாவே இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனை ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து சுச்சுவேஷனை மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல நிறைய நேஷனலிஸ்ட் தேசியவாதிகள் வந்து நிறைய துளுத்து எழ ஆரம்பிச்சாங்க ஓப்பனாவே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணுமோ அதை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க இருக்குல்ல சரி இல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சிவிக்ஸ்குள்ள போயிடலாம் சரியா அண்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் நேஷனல் காங்கிரஸ் வந்து நிறைய ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷோட ஆட்சி அதிகமா இருந்துச்சு அண்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்களோட டிமாண்டை முன்மொழி வைக்கிறாங்க என்ன மாதிரி நிறைய எலக்டட் மெம்பர்ஸ் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ்ல ஏறணும் ஸோ அந்த ஏறின மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய அதாவது பட்ஜெட்டில் கொஷின் கேட்கக்கூடிய டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கக்கூடிய உரிமைகளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போராடுறாங்க அந்த போராட்டம் எப்படி கடைசி கட்டத்தில் இதாகுதுன்னா நைன்டீன் நாட் நயனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று வந்து அலோட் ஆகுது என்னென்னா ஒரு சில மெம்பர்ஸை நீங்கள் வந்து எலக்ட் பண்ணலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் முன்னாடிலாம் லெஜிஸ்ட்ரேஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரிட்டிஷோட கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு கீழே தான் இருந்துச்சு ஸோ அப்போல்லாம் அடல்ட் அப்படிங்கிறவங்க ஓட்டு யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பீப்பிள் யாருமே டிசிஷன் மேக்கிங்லாம் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட இந்தியா வந்து சுதந்திரமான பிறகு ஓகே இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மாறிடுச்சு ஏன்னா அவங்க டிஸ்கஷன் நிறையா கலந்துக்கிட்டாங்களாம் அவங்களோட ட்ரீம்ஸே இதுவாக தானே இருந்துச்சு நம்ம சுதந்திரமாக இருக்கணும் நம்ம என்ன இன்னும் யோசிக்கிறோமோ அதை நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறாங்க இல்லையா ஸோ அவங்களோட கனவு ஆசைகள் எல்லாமே அந்த ஸ்ட்ரகிள் மக்களுக்கு எவ்வளோ போகிறாங்களோ அது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நம்மள எல்லா சிட்டிசன்ஸுமே அடல்ட்ஸ் எல்லாருமே சிட்டிசன் தான் அடல்ஸ் மீன்ஸ் எயிட்டீன் வயசுக்கு மேலே தானாவே அடல்ட்ஸ் தான் ஸோ இந்த எல்லா அடல்ட்ஸுமே ஒரு நம்ம நாட்டோட குடிமகன் குடிமகள்கள் தான் ஸோ இவங்க எல்லாருக்குமே ரைட் டு பவர் இருக்கு இப்படின்ற ஒரு லாக் நம்ம வந்து உள்ளடங்கிட்டோம் சரியா ஸோ நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன் இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் நான் எடுத்து போடல ஏன்னா வந்து நான் சொன்னாலே நிறைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து இந்த லெசனை கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்றதுக்காக ஸோ நீங்கள் கவர்னிங்க லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணும்போது பின்னாடி வர அந்த பிக்சரையும் வந்து பாருங்கள் பிக்சரில் சம்திங் நம்ம புக்கில் உள்ள நான் எடுத்து போட்டிருக்கேன் நான் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் சரியா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பீப்புள் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸிக்கான ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் ஓகே ஒரு எழுந்துப்புறம் பாயிண்ட் ஓகே டேக் ஆஃப் பாயிண்ட் வந்து என்னதெல்லாம் அப்படின்னா மக்கள் வந்து விரும்புகிறது அண்ட் அவங்களோட அப்ரூவல் பார்ட்டிசிபேஷன் அவங்களோட ஒரு சம்மதம் இதெல்லாமே வேணும் ஒரு டெமோக்ரெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா மக்கள் முடிவு தான் ஒரு டெமோக்ரெட்டிக் குறுக்கா கவர்மெண்ட்டே வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனிநபரோ இல்லை ஒரு சிட்டிசனோ எல்லாருமே இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்புள் மக்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த அரசியல் மக்களால் உருவாக்கப்பட்டதாக இந்த அரசாங்கம் அப்படிங்கும்போது அந்த இண்டிவிஜுவல் சிட்டிசனுங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அவங்களோட தேவைகளை நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறது தான் இந்த பார்லிமெண்ட்டோட இந்த கவர்மெண்ட்டோட ஒரு வேலையாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக சிட்டிசன் மேனில் ஸ்ட்ரெஸை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தோம் இல்லையா எப்படி ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சா கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு வந்து கொடுக்க முடியும் ஏன்னா மக்களால் ஆகப்பட்ட கவர்மெண்ட் மக்களுக்காகவே ஒரு இது எப்படி மக்கள் ஒரு மக்கள்லாம் யாரு ஒரு பர்சன் நினைச்சாலுமே ஆஹ் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கவர்மெண்ட்டை கலைச்சிட முடியும் இப்படின்னா நம்ம படத்துல பாத்துருப்போம் எப்படி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சாவே கவர்மெண்ட் அப்ரூவல் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ தேர்தல் வைக்கிறாங்க எலெக்ஷன் வைக்கிறாங்களா எலெக்ஷன் வச்சா என்ன பண்றாங்க மக்களுக்காக ஒரு சில பேர் வந்து ரெப்ரசென்டேட்டிவா நிற்கிறாங்களா நீங்க என்ன ஓட்டு போடுங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுவேன் நம்மளோட ஏரியாவை நல்லா பாத்துப்பேன் இந்த மாதிரி குறைகள்லாம் தீப்பேன் அப்படின்ட்டு ஒரு சில ரெப்ரரசன்டேட்டிவ் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து சொல்றது நம்ம கேட்டிருப்போம் ஸோ மக்களோட பிரதிநிதியாக மக்களை ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா இப்போ நீங்க எலெக்ஷன் நடக்கும் போது பாருங்க ஓட்டு கேட்க வருவாங்க ஸோ மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்க அந்த பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுற நபர் ஒரு கவர்மெண்டை வந்து உருவாக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா ரெப்ரஸண்டேட்டிவும் கொஞ்சம் ஒரு பாராளுமன்ற கவர்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரோல் பண்ணி அதை வழி நடத்துது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா பாருங்களேன் பீப்புள் தான் ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக ஒரு கவர்மெண்ட்டை வழி நடத்துறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இல்லையா இப்போ பீப்பிள் வந்து இப்போ ஏஐவை விட்டுட்டு பி அப்படின்ற பர்சனை வாக்களிக்கிறாங்கன்னா பின்ற பர்சன் தான் பதவி ஏற்பாங்க ஸோ ஒரு மக்கள்கிட்ட தான் இருக்குது யார் தலைமை இயக்கணும் யார் தலைமை இயக்கக்கூடாது யாரை நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் யார் நமக்கான ஒரு பிரதிநிதி அப்படின்னு மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ரோல் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஸோ ஒரு பார்லிமெண்ட்டோட முக்கியமான ஒரு ரோல் என்ன ஃபங்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம் த இயர் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு பரவ தான் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன் பார்லிமெண்ட் வந்து இந்திய மக்களுக்காக மக்கள் வந்து தங்களோட டெமோக்ரஸி பிரின்சிபல் தான் ஒரு மெயின் கொள்கையா இருந்துச்சு நான் சொன்னாலே மக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இல்லையா ஸோ மக்களோட டெமோக்ரஸி பிரின்சிபல் ஒரு கொள்கைக்கெல்லாம் வச்சுதான் இந்த நம்பிக்கையாக வந்து இருந்தாங்களாம் பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவுல மக்களோட பங்கு வந்து இருக்கணும் அவங்க மக்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் மெஜாரிட்டி ஆஃப் மக்களை வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும் மாநிலங்கள எப்படி எந்த முறையில தேர்தல் நடக்குறோ அதே முத முறையில தான் அதே மாதிரி தான் பார்லிமெண்ட்லயுமே வந்து தேர்தல் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ லோக்சபா இருக்குல்ல மக்களவை ஆக்சுவலா இது எப்போ நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ நம்ம கண்ட்ரியில இந்த மாதிரி இந்தியா நியூமரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க இப்போ ஒரு நாடு இருக்கு ஒரு ஸ்டேட்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எலக்ஷன் வைக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்டேட் வாரியா வந்து பிரிச்சு பாருங்களா இப்ப எல்லா இதுலேயும் அப்படி அப்படி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் பண்ணுவாங்களா இப்ப எல்லா கான்ஸ்டியூஷனும் சேர்ந்து ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு பர்சனை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அண்ட் அந்த இல்லையா அந்த கலந்துக்கிறவங்க பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு பல பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்பாங்களா ஏதாவது ஒரு கட்சி தான் வருவாங்க அந்த கட்சியை சார்ந்த நிறைய பேர் வாங்க இப்போ நம்ம நாட்டிலே நிறைய கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர் அப்படி வந்தால் கூட நமக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்னெல்லாம் நமக்கு பிடிக்குதோ நம்ம அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவோம் அப்படி எலெக்ஷனில் வின் ஆகுறவங்க அவங்க வந்து மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட் அதாவது எம்பி ஆகுறாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறைய எம்பிஸ் இருக்காங்களே ஸோ அவங்க எம்பி எல்லாருமே தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க போனதுமே பார்லிமெண்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுமே இப்போ அவங்க சொல்லப்படக்கூடிய ஒரு டியூட்டி எல்லாமே அவங்களுக்கு இருக்கான் பார்லிமெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ண போகுது ஃபர்ஸ்ட் என்ன டியூட்டி பார்லிமெண்ட் வந்து இது பண்ணுதுன்னா கவர்மெண்ட் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் பண்ணுது நம்மளோட இந்தியன் பார்லிமெண்ட் வந்து எதாவது இதாகப்பட்டது கன்சிஸ்ட் ஆஃப் பிரெசிடென்ட் இருப்பாங்க ராஜ்யசபா மெம்பர்ஸ் லோக்சபா மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா லோக்சபாவே முடியுது ஸோ நம்மளோட இந்த மக்களவை வந்து முடியுது முடிஞ்சதுமே ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எத்தனை எம்பிஸ் இருக்காங்க அண்ட் எத்தனை எம்பி எந்தெந்த பொலிட்டிக்கல் இருந்து வந்திருக்காங்க ஸோ இப்போ சம்திங் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபைவ் இது இருக்குன்னா இப்போ இருந்து ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க இருந்து ஒரு அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இதில் மெஜாரிட்டி யாரு அப்படின்னு பார்க்குறாங்க சோ இதில் மெஜாரிட்டியாக எந்த இருந்து வந்த நிறைய மெம்பர்ஸ் வந்து எம்பியாக எலெக்ட் ஆயிருக்காங்களோ செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க வந்து ஆளும் கட்சி

நம்ம லேட் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் இதாயிடுச்சு ஓகே ஆளுங்கட்சி முடிவு பண்ணிட்டாங்க எதிர்கட்சி அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டாங்க இப்ப லோக்சபாவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பண்ணி பார்ப்போம் த எக்ஸிகூட்டிவ் அவங்களோட அடுத்த கட்ட முக்கியமான வேலைன்னா அவங்களோட நிர்வாகிகளை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது அதாவது ஒவ்வொரு துறை இருக்குது நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு துறை இருக்கு அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிய எக்ஸிக்யூட்டிவ் அவங்க செலக்ட் பண்ணும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு மீன்வளத்துறை இருக்குது சுற்றுலா துறை அப்படிங்கிறது இருக்குது விளையாட்டுத்துறை இருக்குது இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நிர்வாகிகளை வந்து செலக்ட் பண்ணணும் இந்த லீடிங் பார்ட்டி இந்த லோக்சபால வின் ஆகி லீடிங் பார்ட்டி ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட ரீடர் யார் இவங்க யாருக்கு வந்து இதான் நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தான் வந்து நடக்கிற மாதிரி அவங்க இருக்கும் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க சொல்லணும் அண்ட் இப்போது இந்த டைமில் வந்து சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது ஏன்னா எல்லாருமே கூட்டணி கட்சி வச்சிடுறாங்க ஸோ கூட்டணி கட்சி வச்சதுனால அந்த மெஜாரிட்டி பார்ட்டி தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது மெஜாரிட்டி பார்ட்டியில் இத்தனை தொகுதி பெருசாக இருந்து இத்தனை தொகுதி சின்னதாக இருந்தாங்களோ அவங்க தான் யாருன்னா அதை ஆளும் கட்சியை வந்து பதவி ஏற்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் சுச்சுவேஷன் ரொம்ப காமனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டணி கட்சி கூட்டணி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அது பேர் வந்தா கொலீஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து ராஜசபாவோட ஃபங்க்ஷன் என்ன இட் ரெப்ரசென்ட் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்தியா ஓகே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ராஜசபா அப்படிங்கிறது ஸோ இவங்க ஏதாவது ஒரு லா வந்து ஏற்றுவாங்க ஸோ இந்த லாவில் ஏதாவது ஆர்டர் தேவைப்படுது மக்களுக்கு இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வருவாங்களா ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்து யாரை எலக்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இப்போ எலக்ட் ஆகி மெம்பர்ஸாக இருக்காங்களா இவங்க எல்லாருமே வந்து இந்த ராஜசபா மெம்பர்ஸ் வந்து எலக்ட் பண்ணலாம் இதில் வந்து டூ தேர்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் வந்து எலக்ட் பண்ணுவாங்க அதில் அண்ட் டுவெல் மெம்பர்ஸை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாராம் ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து டு கண்ட்ரோல் கைட் அண்ட் இன்ஃபார்ம் த கவர்மெண்ட் இப்போ பார்லிமெண்ட்னா பார்ப்போம் படத்தெல்லாம் காமிக்கிறெல்லாம் இதுதான் பார்லிமெண்ட்டு ஸோ இந்த பார்லிமெண்ட்ல வந்து ஸ்டார்டிங் செஷன் ஆரம்பம்ல என்ன மாதிரி இது நடக்கும் அப்படின்னா கொஷின் ஹார் ஒரு நடக்கும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம கிளாஸ்லாம் எடுத்துக்கோங்களேன் கிளாஸ்ல மேம் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க நீங்கள் எடுத்து நேற்று எடுத்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்லையா தீர்த்திச்சா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கு மேலே லெசனுக்குள்ளே போவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுற முதல் செக்ஷன் என்னென்னா இந்த ஒன் ஆர் போல் வந்து கொஷின் ஹார் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களாம் ஸோ இதில் வந்து நிறைய எம்பிக்கள்ஸ் வந்து அவங்க வந்து நிறைய வெளிக்கொண்டு வருவாங்களாம் எலெக்ட் பண்ணுவாங்களாம் ஸோ கிட்ட இருக்கக்கூடிய க இது கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸு இவங்க கொடுக்க வேண்டிய பதில்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் இந்த கொஷின் வந்து கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்குமே வந்து தெரியுது ஓகே மக்களோட ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க இப்போ ஒரு எம்பி வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு இதா அப்படின்னா அது ஒரு க்ரூஷியல் பார்ட் எல்லா எம்பிக்குமே ஏன்னா எதுவுமே கை காமிச்சு நீங்கள் நீங்கள் அப்படி பண்ணீங்க உங்க மேலே தப்பு இந்த தொகுதி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா ஸோ இது ஒரு முக்கியமான பாட் சொல்லலாம் ஸோ ஒரு இந்த இந்த ஒரு கொஷின் யார் வந்து ஹெல்த்தியாக போகிறது அப்படின்றது யார் கையில் இருக்குன்னா நம்மளுடைய எதிர்கட்சிகளில் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் நிறையா படங்களில் பார்த்துருப்போம் படங்களில் படங்கள்லையும் பார்த்துருப்போம் நியூஸ்லேயும் சேனல்லையும் படிக்கடி பார்த்துட்டே தான் இருக்கும் இல்லையா ஸோ யாராவது ஒருத்தவங்க ஹெல்த்தியாக வந்து அப்ரோச் பண்ணணும் அகெயின்ஸ் பண்ணாலுமே அதை ஹெல்த்தியாக பண்ணணும் அந்த ஹெல்த்தியாக பண்ணல அப்படின்னா சண்டை சச்சரவு இதாகிடும் ஸோ யாருமே ப்ராப்பராக கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கன்வே பண்ண முடியாது ஸோ நீங்களாம் ஃப்யூச்சர்ஸில் நிறைய வந்து எம்பிஸ் ஆகலாம் ஸோ அதுக்காக உங்களுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் என்ன இருந்தாலுமே பொறுமையாக ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் சரியா இந்த ஒரு இதுவுமே வந்து கெடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது ஃபியூச்சர்ஸ் எம்பிஸ் நீங்கள் தான் எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்களாம் நீங்க அன்னைக்கு அதை பண்ணவே இல்லை அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட ட்ராபேக்கை மட்டுமே வெளியே ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களாம் அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க போன வாட்டி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம் பட் எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அப்படி இருந்துச்சு ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம விட்டுருக்கீங்க அந்த மாதிரி இவங்களோட நன்மைகளும் அவங்க இருக்கக்கூடிய டிராபேக்ஸும் வெளிநடத்து சொல்லுவாங்களாம் பட் இது கூட ஒரு நல்ல ஏன்னா ட்ராபேக்ஸை கொஞ்சம் சொல்லும் தான் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து சரி பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளா இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு நியூ லா கம் அபவுட் ஸோ ஒரு லா இருக்கு இப்போ எப்படி புது லாவை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஸோ பார்லிமெண்ட் தான் ஒரு மேக்கிங் லாஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு குரூப்ஸ் நிறைய குரூப்ஸை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சட்டத்தில் தேவையான ஒரு விஷயம் வந்து எழும்புது ஸோ இதனால வந்து சட்டம் கிடையாது ஆனால் ஒரு குரூப்புக்கு வந்து இது மாதிரி சட்டம் வந்தால் நல்லா இருக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுறமே ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுறமே அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு பரவலாக கருத்து இருக்கு ஸோ அந்த ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க அடுத்த லெவலுக்கு அப்படி பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னா ஒரு லாவாக கன்வெர்ட் ஆயிடுது ஏன்னா மக்களோட ப்ராப்ளம் தீர்க்கறதுக்கு தான் சட்டங்களே இருக்கு இல்லையா ஸோ மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் இதாகுதுன்னா அதுக்குண்டான சட்டம் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுது ஸோ அதே மாதிரி ஒரு குடும்ப வன்முறை பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு நம்மலாம் சொல்லலாம் ஆனால் அது ஒரு லாவாக கொண்டு வராங்க எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஸோ இது ஒரு கணவனும் மனைவியை வந்து ரொம்ப இன்ஜூர் பண்றாங்க ஒண்ணு பிசிக்கல் ரீதியாவோ உடம்பு ரீதியாவோ உன்னை அடிக்கிறது இல்லைன்னா அபியூஸ் பண்றாங்க வாயில வ வாய் வார்த்தையில ஒண்ணு அடிக்கிறது உதைக்குது அப்படிங்கிறது பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறது இல்லைன்னா வந்து வாய் வார்த்தைகள் அந்த அவங்களுக்கு ரொம்ப இழிவாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே பண்ணாங்கன்னா இட்ஸ் அண்ட் அதுதான் லா ஓகே லா பிரகாரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் பிரகாரம் தப்பு இப்படி பண்ணப்பட்ட கணவர்மார்களை பிடிச்சி ஜெயிலில் போடலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது வந்து இன் ஆக்ட் வரும் இந்த டொமஸ்டிக் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களையுமே குறிக்கும் எல்லா விமென்ஸ் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு மெயில் இருக்காங்க மெயில் மூலிமா ஏதாவது மாதிரி வயலன்ஸ் நடக்குதுன்னா மனைவி மார்கள் அப்படின்னு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே தான் இப்போ ஒரு பிக்சர் நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ பிக்சர் பாருங்களேங்க பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஏப்ரல் நைன்டீன் நைன்டி ஒயில் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வராங்க ஒரு லேடி ப்ளஸ் ஒரு பாட்டி வந்து வராங்க ஸோ அவங்க அந்த லேடி என்ன சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடிச்சு துன்புடுத்துட்டு இருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் வெளியே சொல்லல பட் இதுக்கு மேலே என்னால அடியே தாங்க முடியாது நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனும் அவங்க மேல ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க என்னோட மகனும் என்னோடய மருமகளும் என்னை ரொம்ப வார்த்தைகளால் என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க என்னை வந்து கோடுமா பண்ணுறாங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட் என்னால் பணம் எடுக்க முடியல எல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க என்னை வீட்டு விட்டே வெளியே அனுப்புறாங்க அப்படின்ட்டு அப்போது அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கிரிமினல் ஒன்மா கிரிமினல் லா ஸோ இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க பட் அந்த லேடியும் சரி இந்த பாட்டிமாவும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விரும்பலை அவங்களுக்கு வேறு மாதிரியான லா ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே பெட்டராக இருக்குமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க கிரிமினல் கேஸாக தான் பதிவாகுது இத்தனை வருஷம் வரைக்கும் அது அந்த ஆஃபீஸரும் அதான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல இப்படி துன்புறுத்தல் கொடுமை பண்ணுறது ஆரம்பிக்க ஆரம்பிக்க மக்கள்கிட்ட ஒரு பப்ளிக் அவேர்னஸ் உண்டாகுது ஸோ அங்கே வந்து நிறைய மீட்டிங்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து பெண்கள் ஏன் இத்தனை நாள் நாங்கள் தாக்கு பிடிக்கணும் ஏன் இந்த மாதிரி அடிகள்லாம் வாங்கணும் இந்த மாதிரி வந்து எலும்புது ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அடுத்த ஒரு லாயர் கிரியேட்டிவ் குரூப்புக்கு வந்து போகுது லா ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்கிறாங்க ஸோ இப்படி அடுத்த கட்ட கான்வர்சேஷன் எங்கே போகுது

ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல அந்த டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்ட்டுன்னு வருது ஸோ அதுக்கெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது எந்த ஒரு ஹஸ்பண்ட் மனைவியை வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிறது உதைக்கிறது இது மாதிரி ஆகட்டும் எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது வரதட்சை கொடுமைங்கிறது டவுட் ரியாக்ட் அது தனி சரியா ஸோ இது மாதிரி வந்து எமோஷ்னலாக அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது அந்த எக்கனாமிக்கலாக நீ வந்து அந்த ஜாதியிலேருந்து வந்தவ இந்த ஜாதியிலேருந்து வந்தவ அப்படின்ட்டுன்னா எக்கனாமிக் ரீதியாக அப்யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் சேரும் ஸோ இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து ஏற்றாங்க ஸோ இதுக்கப்புறமா மக்கள் வந்து இந்த மாதிரி கேசஸ் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போனால் அவங்க ஈஸியாக வந்து லா வந்து இது இது பண்ண முடியும் ஸோ இட் திஸ் கம்ஸ் அண்ட் த டொமஸ்டிக் லா த சாரி டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ஸோ இது மூலியமா தான் ஸோ மக்களுக்கு எந்த இடத்துல ஒரு தேவைகள் ஏற்படுதோ அந்த இடத்து இந்த லா வந்து புதுசாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆரம்பிப்பாங்க முதல் நியூஸ் சேனல்ல வரும் இப்ப இருக்கக்கூடிய சோசியல் ட்ரெண்ட் நான் இப்ப விட்டுட்டேன் நான் சொல்றது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓகே சோ ஒரு வரும் அவங்களோட வாய்ஸஸ் வந்து சிட்டிசனுக்குள்ள வருது சோ அவங்க ரேடியோல கேக்குறாங்க அப்புறம் லோக்கல் இந்த மீட்டிங்ஸில் வந்து பேசுகிறாங்க ஸோ இப்படி தான் ஒரு லா அப்படிங்கிறது பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்து முன்னேறுது ஸோ இப்போ வந்து புக்கில் இல்லாத இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சரியா ஸோ போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது எப்போ பாஸ் பண்ணது மட்டும்தான் இப்போ தான் டூ தௌசண்ட் டுவென் தான் டூ தௌசண்ட் டுவெல்ல்தான் அது வரைக்கும் முன்னாடி ஏன் குழந்தைங்க யாருமே வந்து ரேப் பண்ணலையா இந்த மாதிரி சட்டம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது பட் அது வேறு மாதிரி சட்டமாக இருக்குது ஆனால் இப்போ ஸ்பெஷலைஸ் தான் இதுக்குன்னு ஒரு லா வந்து கொண்டு வந்திருக்காங்க போக்சோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஒரு பெண்ணோ பையனோ யாருனாலுமே சரி பதினெட்டு வயசுக்கு கீழே செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அபியூஸ் பண்ண ஆளுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனையும் மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் ஏழு வருஷம் கடுங்க ஆயுள் தண்டனையும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்களே இது வந்து சட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் போக்சோ ஆக்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இதை மாதிரி லாலாம் அப்பப்ப தேவைப்படும் போது வந்து அப்பப்ப ஏற்றுவாங்க ஸோ இதில் முக்கியமான லாவுமே கூட நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து அன்பாப்புலர் அண்ட் கான்ட்ரி கான்ட்ரவேஷ்னல் லா ஸோ ஒரு லா ஏற்றுறாங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய லா வந்து என்ன தான் வேலிடாக இருந்தாலுமே என்ன தான் லீகலாக இருந்தாலுமே அது அன்பாப்புலர் லாவாக மாக்குறதுக்கு நிறைய இது சான்சஸ் இருக்குது ஏன்னா பார்லிமெண்ட் ஒரு லாவை வந்து ஏற்றுடுவாங்க ஸோ இது பண்றதுனால இந்த லா நம்ம வந்து கொண்டு வரதுனால மக்களுக்கு நல்லது இந்த சைட்ல இருந்து பார்த்தா மக்களுக்கு ஃபேவர் தான் அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த லா வந்ததுனால மக்களுக்கு ரொம்ப அன்பேரா ஹார்ம்ஃபுல்லா வந்து இதாகுது ஸோ அவங்க மக்களோட சைட்ல இருந்து இல்லை எனக்கு இது சூட்டபிள் ஆகல அப்படின்ட்டுன்னு ஒரு சாரார் எதிர்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த சாரார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அந்த சாரார் எதிர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த லா அப்படிங்கிறது அன்ஃபேர் ஆயிடுது ஸோ அன்பாப்புலர் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடியது என்னது டெமோக்ராட்டிக் இந்தியா அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் இந்தியாவில் நம்ம எதுக்காக நம்ம போராடணும் நம்ம சுதந்திரமா நம்மளோட கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம வந்து ஒரு லா பிடிக்கலன்னா கூட அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ எனக்கு இல்லை இது எனக்கு வந்து வில்லிங்னஸா கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ இங்க நாங்களை வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கோ எல்லா உரிமைகளும் நம்மளோட சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாஸ்க்கு இருக்கு இப்படி மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பார்லிமெண்ட் வந்து அந்த லாவை கொஞ்சம் மாடிஃபை பண்றது கொஞ்சம் ஆல்டர் பண்றது எல்லாமே பண்ணது என்ன மக்களுக்காக அப்படிங்கும்போது ஸோ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம வந்து ஒரு மக்களை வந்து நமக்காக வந்து எலெக்ட் பண்ணுறோம் நமக்காக அவங்க போயிட்டு அந்த சட்டமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேசணும்னு நினைக்கிறோம் ஸோ அதோடு மட்டுமே நம்ம எலக்ட் பண்ணுறதோட நம்மளோட டியூட்டி வந்து முடிஞ்சிடாது நம்ம டெய்லியுமே அவங்கள பற்றி நியூஸு அவங்க என்ன பண்றாங்க ப்ராப்பரா அப்படிங்கிறத நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்ன அப்படின்றது ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி நம்மளுக்காக தான் போயிருக்காங்க ஸோ அவங்க எதாவது தப்பு பண்ணாலோ அது எல்லாமே நம்ம பேசுறதுக்கு உரிமைகள் இருக்கு ஓகே அதோட இல கட்டம் நம்மளோட டியூட்டி அப்படியுமே முடிஞ்சிடாது அவங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுற மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்க என்னெல்லாம் ஆக்ஷன் நமக்காக எடுக்கிறாங்க ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுத்து அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்களா இந்த மாதிரி இல்லாமல் அவங்க விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வரும் இல்லையா ஸோ இதை வச்சு சோஷியல் மீடியாவில் வரது வச்சு நம்ம வந்து கவனிக்கலாம் ஸோ இதோட வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு நான் சொன்ன விதம் புரிஞ்சுது பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் இனிமேல் ஓகேவா தேங்க் யூ பாய்